ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு செய்தி கட்டுரை அன்னையின் பெயரில் மரம் என்ற இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் பாவங்கடேசன். விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள். புன்னையது சிறப்பே. இப்பாடல் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை எனும் பிரிவில் நற்றிணையில் வருகிறது. தலைவன் தன் காதலியை அவள் வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு புன்னை மரத்தடியில் சந்திக்க விரும்புகிறான். அப்போது காதலி, இது நாங்கள் விளையாடுகிற பொழுது மண்ணில் புதைத்து மறந்துவிட்ட புன்னை விதையிலிருந்து வளர்ந்தது. பிறகு நாங்கள் அதனை பாலும் தேனும் பெய்து வளர்த்தோம். அப்போதெல்லாம் எங்கள் தாய், உங்களை விட உங்கள் தங்கையான இந்த புன்னை மிக நல்லவள், அடமே செய்வதில்லை என பாராட்டுவாள். எனவே என் உடன் பிறப்பனைய இப்புன்னை நிழலில் உங்களுடன் அளவளாவ எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்கிறாள். மரத்தை தன் சகோதரியாக பாவித்தது தமிழர் மரபு. மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உரம்சா செய்யார் உயர்தவம் வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னர் நன்னுதல். இதன் பொருள், பொதுவாக மாந்தர் மருந்து மரம் சாகும்படி அதன் பட்டையை உரிக்க மாட்டார்கள். தம் வலிமை குன்றும்படி பட்டினி கிடந்து தவம் செய்ய மாட்டார்கள். மன்னர் குடிமக்களின் வளம் கெடும்படி அவர்களது பொன்னை வரியாக வாங்க மாட்டார்கள். இந்த பாடலும் நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மரத்தை சாகடிக்க வேண்டுமாயின் அந்த மருந்தை பயன்படுத்த மாட்டார்கள் என்பது எத்தனை உயரிய பண்பு! மரங்களை தாயாக, தெய்வமாக, சகோதரியாக நினைத்த மரபு நம்மிடம் உண்டு. இன்றும் அரசு மரம் வளர்ப்போம், இயற்கை சூழலை காப்போம் என்று திட்டங்கள் தீட்டி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி செயல்படுத்தப்பட்ட அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் என்ற இயக்கத்தின் கீழ் நாட்டில் 52 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். மரம் வளர்க்கும் ஆர்வத்தில் இது ஒரு மைல்கல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிடுகையில், சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடந்த ஜூன் 5ஆம் தேதி தில்லியில் உள்ள புத்த ஜெயந்தி பூங்காவில் அரச மரக்கன்றை நட்டு நமது பூமியின் நலனுக்காக அனைவரும் பங்களிக்க வேண்டுமென பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். அப்போது அவர் தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் எதிர்காலங்களில் மரக்கன்றை நடுமாறு கேட்டுக்கொண்டார். இத்தகவல் எக்ஸ் வலைதளத்திலும் பகிரப்பட்டது. பிரதமரின் இந்த பிரச்சாரத்தின் தெளிவான அழைப்பின் மூலம் ஒவ்வொருவரும் பங்களித்து நாடு முழுவதும் 52 கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களுக்கு மக்களின் ஒத்துழைப்பு முக்கியம். அதிலும் மரம் வளர்க்கும் திட்டத்தில் மக்கள் காட்டும் அக்கறை ஆச்சரியப்படுத்துகிறது. மரங்களால் அப்படி என்னதான் பயன் என்ற கேள்வி எழலாம். அடைமழை பெய்யும் போது மண் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்பட்டு நிலம் பலவீனமடையும். அப்படி தொடர்ந்து பலவீனமடைந்தால் நிலச்சரிவு ஏற்படும். அவை நிகழாமல் காடுகளில் உள்ள தாவரங்கள் காப்பாற்றுகின்றன. தாவரங்கள் வேர்களை நிலத்தின் உள்ளே பரப்பி நிலத்தை கெட்டிப்படுத்துகின்றன. சில வகை தாவரங்கள் தங்களுக்கு இருக்கும் நீரை நீராவியாக வெளியேற்றுகின்றன. அது காற்றின் ஈரத்தை பாதுகாத்து வறண்ட நிலையை மாற்றுகிறது. இந்நிலையில் காடுகள் அழிக்கப்படும் போது அவற்றிலுள்ள விலங்குகள் அழியவும் இடம்பெயரவும் நேரிடும். வனவிலங்குகள் அழிவதால் ஏராளமான இழப்புகள் ஏற்படுவது நமக்கு தெரிவதில்லை. உதாரணமாக, யானைகள் வெளியிடும் சாணம் சில வகை மரங்கள் வளர உதவுகிறது. அவற்றால் காடுகளில் நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகி மண்ணின் வளம் அதிகரிக்கவும் சில வகை தாவரங்கள் வளரவும் உதவுகிறது. அண்மையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நாம் நினைவு கூறலாம். கேதார்நாத் உள்ளிட்ட இயற்கை வளம் சார்ந்த ஆன்மீக பகுதிகளிலும் இதர சுற்றுலா பகுதிகளிலும் சுற்றுச்சூழல் விதிகளை மீறிய கட்டடங்கள் பெருகியதும் அதற்காக அங்குள்ள இயற்கை வளங்களை அழித்ததுமே அங்கு ஏற்பட்ட பேரழிவுக்கு காரணமாக அமைந்தது. அங்கு கட்டப்பட்டிருந்த விடுதிகள் வெள்ளம் காரணமாக சீட்டுக்கட்டுகள் போன்று சரிந்து விழுந்தன. உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தின. மண்ணரிப்பின் காரணமாகவே அவை நிகழ்ந்தன. உயிரினங்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜனை வழங்குதல், காற்றின் தரத்தை மேம்படுத்துதல், காலநிலை மேம்பாடு, நீர் பாதுகாப்பு, மண் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பங்காற்றுகின்றன. சூரிய ஒளி, மழை, காற்று ஆகியவற்றின் விளைவுகளை மிதப்படுத்துவதன் மூலம் காலநிலையையும் மரங்கள் கட்டுப்படுத்துகின்றன. மழைக்காலங்களில் மண்ணரிப்பை தடுப்பதோடு மட்டுமின்றி மரத்திலிருந்து விழும் இலைகள் மண்ணுக்கு உரமாகவும் மாறி உதவுகின்றன.
அத்துடன் விலங்குகளுக்கான உணவாகவும் இலைகள் இருக்கின்றன. குரங்குகள், பறவைகள் போன்றவற்றின் வாழ்விடமாகவும் மரங்கள்தான் விளங்குகின்றன. காய்கனிகளை நமக்கு தரும் மரங்கள்தான் தேன் தரும் தேன் கூடுகளுக்கும் ஆதாரமாக உள்ளன. சில மரங்கள் மருத்துவ குணம் நிறைந்தவையாக உள்ளதால் மருந்தாகவும் பயன்படுகின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் மரக்கன்றுகளை நட்டு மரம் வளர்க்க முயற்சிக்க வேண்டும். மரம் நட இடமில்லை என்ற காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு பயன்களை மரங்கள் தருவதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் மரக்கன்றுகளை நட்டு மரம் வளர்க்க முயற்சிக்க வேண்டும். மரம் நட இடமில்லை என்ற காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருகில் உள்ள மைதானங்கள், பூங்காக்களில் வளர்க்க முயற்சிக்கலாம். குடியிருப்பு வளாகங்கள், பள்ளி கல்லூரி வளாகங்கள் என பல்வேறு இடங்களில் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தெருவோரங்களிலும் மரங்களை நடலாம். மரங்களை நம் உறவுகளாக நினைத்து போற்றி வந்த நமக்கு அவற்றை அன்னையாக நினைப்பதில் எந்த சிரமமும் இல்லை. பிரதமர் சொல்வது போல அன்னையின் பெயரால் மரம் நடுவது நம் அன்னையை பராமரிக்கும் உணர்வை தரும், பொறுப்புடன் பாதுகாக்கும் எண்ணத்தையும் வளர்க்கும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை அன்னையின் பெயரில் மரம் என்ற இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் பா. வெங்கடேசன். வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம்.